நண்பர்களே, வெல்கம் டு எஸ்எஸ்டி தமிழ் டெஃப். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னா ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அந்த பெல் ஐக்கானை டிக் பண்ணி ஆளுங்கிட்ட கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ உடனே உங்கள் மொபைலுக்கு வரும். பார்க்க போகிறது என்னென்னா, உலக நாடுகளை பற்றி 10 சுவாரஸ்யமான தகவல்கள் பற்றி தான். 10வது தகவல் என்னென்னா, நார்த் கொரியா மற்றும் கியூபா இந்த ரெண்டு நாட்டில் நீங்கள் எங்கே போனாலும் கொக்கோ கோலா பெப்சி வாங்கவே முடியாது. இந்த ரெண்டு நாடும் கொக்கோ கோலாவும் பெப்சியும் முழுக்க முழுக்க தடை பண்ணியிருக்காங்க. 9வது சுவாரஸ்யமான ஃபேக்ட் என்னென்னா, லாஸ் ஏஞ்சல்ஸில் இந்த உலக மக்களில் உள்ள மொத்த மக்கள் தொகையுமே ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் நிற்க வச்சா எல்லாரையுமே லாஸ் ஏஞ்சல்ஸ்குள்ளேயே அடைக்கிடலாமா? 8வது சுவாரஸ்யமான ஃபேக்ட் என்னென்னா, இதே காலகட்டத்தை விட இப்போ ட்வின்ஸோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக இருக்கான். அதாவது எப்போவுமே ட்வின்ஸ் என்ன நம்ம இன்னும் ஆச்சரியமாக தான் பார்த்துட்ருக்கோம். உண்மை என்ன, 1985-1985 வரைக்கும் இருந்த ட்வின்ஸோட பிறப்பு வந்து கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்க ட்வின்ஸோட பிறப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ 50 குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தை தான் ட்வின்ஸாக இருந்தது, ஆனால் இப்போ 30 குழந்தைங்கள ஒரு குழந்தை ட்வின்ஸாக இருக்குது. பார்க்க போகிற 7வது சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா, இந்த உலகத்திலே ரொம்பவே காரமான மிளகாய் இருக்குது, அதை நீங்கள் சாப்பிட்டா உங்கள் உயிர் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆமாங்க, அப்படி ஒரு எரிச்சலை அது உங்களுக்குள்ளே ஏற்படுத்துமா? அதை வெறும் நுனி நாக்கில் வச்சாலே உங்கள் நாக்குலேருந்து வாய்ப்பில் எரிகிற ஒரு உணர்வை உங்களுக்கு கொடுக்கும். 6வது சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா, மக்கள் அதிகமாக சுற்றுலா போகிற நாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸ். இந்த நாட்டில் தான் உலக அளவிலே மக்கள் அதிகமாக சுற்றுலாவுக்கு போகிறாங்க. இந்த நாடு ரொம்பவே அழகான நாடு, அதுவும் இல்லாமல் இந்த நாட்டில் ரொம்பவே அழகழகான ஓவியங்கள்லாம் இருக்குமா? 5வதாக பார்க்க போகிற சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா, இல்லையே அதிக மக்கள் வசிக்கிற அடர்த்தியான தீவோட பரப்பளவு எவ்வளோன்னா, 2 கால்பந்து மைதானங்கள் சேர்ந்தது அந்த தீவோட பரப்பளவு. ஆனால் அந்த தீவில் மக்கள் ரொம்பவே அதிகமாக வசிக்கிறாங்க, அதனால தான் அந்த தீவு உலகத்திலே ரொம்ப அடர்த்தியான தீவு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்க்க போகிற 4வது இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் என்னென்னா, கர்னடி ஐஸ்லாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்லாண்ட் இருக்குது. அதுக்கு இந்த பேர் வைக்கிறதுக்கு காரணம் பறவைகள் அல்ல, நாய்கள் தான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, நாய்களின் தீவு அப்படின்னு அர்த்தம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற 3வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, இந்தோனேஷியா தான் உலகத்திலேயே மிக குறுகிய மனிதர்களுக்கான தாயகமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே வசிக்கிற மக்கள் தான் அதிகமான குள்ளமான மக்கள் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. வீடியோவில் அடுத்து பார்க்க போகிற 2வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரிஸில் நடந்த பூமி மாநாட்டில் 174 நாடுகளோட தலைவர்கள் போய் கையெழுத்து போடுறாங்க. உலக அளவிலே அதிக நாட்டு தலைவர்கள் சேர்ந்து ஒன்றா கையெழுத்து போட்டு ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. இந்த வீடியோவில் பார்க்க போகிற 1ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமைதி. உலகத்திலேயே அமைதியான அறை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன் மாநிலத்தில் உள்ள மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் ஒரு ரூமை தான் இப்படி அமைச்சிருக்காங்க. உலகத்திலே இந்த அறை தான் ரொம்பவே சத்தம் கம்மியாக இருக்க ஒரு அறையாம். அவர்களே, இந்த வீடியோவில் பார்த்த தகவலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கமெண்ட்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் டிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற அப்டேட் உடனே உங்கள் மொபைலுக்கு வரும்.